என்ன கையில கயிறு இருக்கு, இது என்ன சட்டை வேற சட்டை இருக்கு, இது என்ன இடம், நான் எப்படி இங்க வந்த? தைக்காம விடக்கூடாது, முள்ளுன்னு தெரிஞ்சா முறிக்காம விடக்கூடாது. நல்லூர்ல ஆரம்பிச்சது, நெல்லூர்ல முடிட்டுண்டா. ஸ்டார்ட் பண்ணிட்டேன், வேற வீடு மாறிட்டேன். வேற வீடுனா வேற எங்கேயும் இல்ல, பக்கத்து வீடு தான். அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம், ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். கேள்வியாய் வாழ்கிறான், மௌனத்தை ஆழ்கிறான், ராஜ்யமா இல்லை மயமா, ராஜ்யமா இல்லை. யார் நீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். நீங்க பிரியா தானே? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா, நான் தான் லாவண்யா. ஓ நீங்களா, நானே உங்க நம்பர் வாங்கலாம்னு நினைச்சேன். நீங்க நினைச்சீங்க, நான் வாங்கிட்டேன். பாத்தீங்களா நம்ம வேவலந்த? ஆமா அந்த இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான்? ஹலோ ஹலோ மச்சான், சொல்றா. அன்னைக்கு நம்ம கம்பெனில ஒரு பொண்ணை பார்த்தோம்ல. எந்த பொண்ணு? அதான்டா, அன்னைக்கு கம்பெனில ஃபுட் கோர்ட்ல நம்ம ஒரு பொண்ணை பார்த்தோமே. ஓ அந்த பொண்ணா? அந்த பொண்ணு மெசேஜ் அனுப்பிச்சு. அதுக்கு என்ன போ பேசணும், லவ் பண்ணலாம்னு இருக்கேன். நீ என்னடா சொல்ற? அது உன் விருப்பம்டா, நீ லவ் பண்ணு என்ன வேணா பண்ணு.
சரி ஓகேடா வச்சிடுறேன். சரிடா, அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், லவ் பண்ண போற, ஜாலியா இரு. சரி ஓகேடா வச்சிடுற. என்ன சார் பிஸியோ? மெசேஜ் வந்ததுல இருந்து நான் ஃப்ரீ தான். அப்ப டெக்ஸ்ட் பண்ணலாமே. நான் நினைச்சேன் நீங்க பண்ணிட்டீங்க. மறுபடியும் பாத்தீங்களா நம்ம வேவ்லென்த்? இது வெறும் வேவ்லென்த் தான் நினைக்கிறீங்களா? அப்போ வேற என்ன? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியும். என்ன தெரியும்? நான் கம்பெனியில முத முதல்ல இவளை பார்த்ததுல இருந்து எனக்கு உங்க மேல ஒரு கிரஷ். ஓணம் ஃபங்க்ஷன்ல எப்போ நான் உங்களை சாரியில பார்த்தனோ அப்பவே அந்த கிரஷ் லவ்வா மாறிடுச்சு. இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. இப்பவே சொல்லிடுறேன், நான் உங்களை லவ் பண்றேன். நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. விழிகளிலே உன் தேடல், செவிகளிலே உன் பாடல், இரண்டுக்கும் நடுவிலே இதயத்தின் உரையாடல். காதலுக்கு விலை இல்லை, எதை கொடுத்து நான் வாங்க, உள்ளங்கையில் அள்ளித்தர என்னை விட ஏதும் இல்லை. யாரை கேட்டு வருமோ காதலின் ஞாபகம், என்னை பார்த்த பிறகும் ஏனிந்த தாமதம், ஏனிந்த தாமதம். ஓய் என்ன பண்ற? உன்னை தாண்டி சில நினைச்சிட்டு இருக்கேன். சாப்பிட்டியா செல்லும்? நீ சாப்பிட்ட நான் சாப்பிட்ட மாதிரி. இந்த மாதிரி பேசிதான் என்ன கவுத்துட்ட பேபி. சரி பேபி, எங்க இருக்க? நீ ரொம்ப பண்ணி பேபி. இது பண்ணியா? ஏய் பண்ணி பண்ணி. இந்த லாக்டவுன் எப்பதான் முடியுமோ, உன்னை பார்க்காம இருக்கவே முடியல. இன்னும் கொஞ்ச நாள் தான் பேபி, நாம மீட் பண்ணலாம், நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். பேபி ஒரு ஹெல்ப்டா சொல்லு. பேபி என்னாச்சு? அப்பாவுக்கு கொரோனாடா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். அம்மாவும் நானும் இருந்த பணத்தை எல்லாம் கொடுத்துட்டோம். இன்னும் நிறைய செலவாகும்னு சொல்றாங்க. ஒரு 20,000 கிடைக்குமா? இவன் தருவானா தரமாட்டானா? சரி எதுக்கும் கேட்டு பாப்போம். இப்பவே வேணுமா? ஆமா ரொம்ப அர்ஜென்ட், அமுச்சு விடு. சென்ட் பண்ணிட்டேன் பாரு. மாட்டினாண்டா மம்பர கட்ட மாட்டேன். இவனை வச்சு ஒரு 1,00,000 கறந்துட வேண்டியதுதான். யார் நீ? என்னத்துக்கு நீ தொந்தரவு பண்ற? நான் உன்னை தொந்தரவு பண்ண வரல, நான் உன்னை காப்பாத்தான் வந்திருக்கேன். உன்னை பார்த்துதான் பயமா இருக்கு. நீ எனக்கு எப்படி உதவி செய்வே?
என் ஃப்ரெண்டு பண்ண ஒரு சின்ன தப்புனால தான் அப்ப என் உயிரை விட்டேன். ஹாய், ஷாப்பிங் போகிறேன், ஒரு 10K இருந்தால் சென்ட் பண்ணு. 10K? போன வாரம் தானே அனுப்புனேன், மறுபடியும் என்ன ஷாப்பிங்கு? ஆமாம், இந்த ஒரு டைம் மட்டும் சென்ட் பண்ணு, நெக்ஸ்ட் டைம் கேட்க மாட்டேன். இதே தான் நீ எப்போதும் சொல்கிற, ஆனால் மறுபடியும் நீ கேட்டுகிட்டே இருக்க. காசுக்காக தான் நான் பேசுகிறேன்னு சந்தேகப்படுறியா? ஆமாம், நான் உன்னை நேரில் கூட பார்த்தது கிடையாது. ஏன், நீ பொண்ணா பையனானு கூட எனக்கு தெரியாது, ஆனால் நான் உன்னை நம்புகிறேன். அப்போ நீ என்ன சந்தேகப்படுற? இனிமேல் என்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் கூட உனக்கு வராது. இனி நீ யாரோ நான் யாரோ? சரிதான், போடி. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? ரூம்ல தான்டா. நியூஸ் பாத்தியா? ஏண்டா, என்னடா, என்னாச்சு? நியூஸ் இன்னும் பாக்கலையா? இல்லடா, என்னாச்சு சொல்லு. இப்ப அனுப்புறேன் பாரு. சரி, அனுப்பு. கல்லூரி மாணவி எலி மருந்து சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கண்களில் நுழைந்து இதயம் புகுந்த ஏழை காதலி ஏமாற்றப்பட்டதால் நிகழ்ந்த விபரீதம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அப்படின்னா நான் ஏமாத்திரம் நீ சொல்ல வரியா? என் ஃப்ரெண்டு நீ ஏமாத்துற நீ சொல்றியா? என் ஃப்ரெண்டு ஃபேக் ஐடி வச்சு ஃபேக்காக ஒரு லிங்க் அமைச்சனால தான் நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன். இன்னுமா உனக்கு புரியல? ஆமாம், உன் ஃப்ரெண்டு உன்னை ஏமாத்துறான். என் ஃப்ரெண்டு பண்ண ஒரு சின்ன தப்புனால தான் அப்போ என் உயிரை விட்டேன். நீ என்ன மாதிரி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நீ நம்பலனாலும் அதான் உண்மை. எங்கெங்க ஆள காணும்? இங்கே தானே பேசிட்டு இருந்தாரு. பிறகுதான் அவன் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான். வாழ்க்கையில் பல பேர் பெண் பொன் சுகம் என்று தேடி போவதை விட நமது வாழ்க்கையின் குறிக்கோளை நோக்கி செல்பவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். பொய்யான அன்பு, பொழுதுபோக்கான பேச்சு, தேவைப்படும் போது தேடல், இதுதான் இங்கே வளருது வாழ்க்கை. ஆன்லைனில் ஒரு பொண்ணை நம்பி லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு பொண்ணு தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபேக் ஐடியால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இந்த ஷார்ட் ஃபிலிம் சமர்ப்பணம்.